ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட் இலவசமாக ரேஷன் கடையில் கொடுத்த பொருளை வச்சு நம்ம ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை வச்சு தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். முதல்ல அதில் என்னென்ன பொருள் இருக்குங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளை வைக்கிறோம், ரெண்டாவது தவை, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மாவு, நாலாவது நெய், அப்புறம் உப்பு, அப்புறம் அந்த பாசி பருப்பு, அப்புறம் பச்சரிசி, அப்புறம் உளுந்து, அப்புறம் இது மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, புளி, குருமிளகு. ஸோ நமக்கு இந்த பொருள் எல்லாம் இருக்குது. நம்ம இதிலிருந்து சில பொருட்கள் எடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம். என்னென்ன பொருள் எடுக்க போகிறோன்னா, வெல்லம், அதோட பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்து தான் நமக்கு பொங்கல் பண்ண முடியும். ஸோ வெல்லம், பச்சரிசி, நெய், பாசி பருப்பு எடுத்து நம்ம இப்போ சூப்பரான ஒரு பொங்கல் பண்ண போகிறோம். வாங்க போய் செய்யலாம். ஸோ அதோட நம்ம மூணு பேரில் எடுக்கணும். சாரி, நான் அது காண்கிக்கு மறந்துட்டேன். முந்திரி, திராட்சை, ஏலக்காய். ஸோ அந்த மூணையும் இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு பொங்கலுக்கு மட்டும் தேவையானது. ஸோ அது வந்து நான் எப்படி பண்ண போகிறேன்னா, பாரம்பரிய எப்படி பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் விறகு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதோட ஒரு மூணு சூடம் வச்சு ஃபஸ்ட்டுருந்து நான் ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா பற்ற வச்சாச்சு. ஸோ நான் பாரம்பரிய முறையில் ட்ரை பண்ணுறதுனால ஸோ பொங்கல் பானையும் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதில் ஒரு கடாயை வச்சுருக்கோம். கடாய் இதுக்கு வச்சுருக்கோம்னா, இதில் ஃபஸ்ட்டு பாசி பருப்பை போட்டு இதில் வறுக்கணும். நான் ஒரு 100 கிராம் பாசி பருப்பை இதில் போட்டு லைட்டாக வறுத்து எடுக்க போகிறேன். இப்போ நமக்கு நல்லா வறுத்தாச்சு. நம்ம நல்லா வறுத்தாச்சு. இதோட வந்து அந்த பாசி பருப்பு முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி அதை நம்ம ஊற வச்சிடணும். இப்போது நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம பொங்கல் பானையை அதில் வைக்க போகிறோம். ஸோ உள்ளே நான் வந்து நல்லா கழுவி அதை வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்து உள்ளே ஃபுல்லாக நமக்கு வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு 9 டம்ளர் தண்ணியை வந்து நான் அதில் ஊற்றியிருக்கேன். நான் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிடுற மாதிரி காமிச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே காமிக்க முடியல. அதோட பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து 9 டம்ளர் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அதோட 1 டம்ளர் பால் வந்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட அரிசி கழுவுன தண்ணியும் 1 டம்ளர் நம்ம அதோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் அது நல்லா இப்போ நமக்கு கொதிச்சு முன்னாடி இந்த பொங்குற ரேஞ்சில் இருக்குது. இப்போ வந்து நம்ம அரிசி வந்து ஒரு 200 கிராம் நான் ஊற வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டே, அதை தான் இப்போ நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். நான் வந்து அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு தான் இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம அரிசி போட்ட உடனே அதோட நம்ம ஊற வச்சுருந்து வறுத்து ஊற வச்சுருந்த பாசி பருப்பும் நம்ம அதோட ஆட் பண்ணிடணும். அப்போ தான் 2 ஒன்றா வேகும். ஸோ இப்போ நமக்கு எல்லாம் நொற குதம்பி நல்லா முன்னாடி வந்துட்டுருக்கு. உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியுதா, இப்போது நமக்கு நல்லா பொங்கிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா எந்த அளவுக்குன்னு. ஸோ நல்லா கொதிச்சு மேலே வந்துட்டுருக்கு. ஸோ பொங்க போகுது, பொங்கிருச்சு. ஸோ பொங்கல் நமக்கு நல்லாவே பொங்கிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா. ஸோ நல்லா பொங்கிருச்சு. ஸோ நமக்கு நல்லா பொங்கல் பொங்கிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா அடியிலிருந்து அரிசியும் பருப்பையும் நல்லா கலக்கி விடணும். ஸோ நமக்கு பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்குது. அடியிலேருந்து நல்லா நமக்கு நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா நமக்கு அடி பிடிச்சிரும். நமக்கு தண்ணி எல்லாம் நல்லா இஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதான். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் குழப்பு வரணும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வேக விடணும். நமக்கு வந்து இப்போது பொங்கலாக அரிசியும் பருப்பு வெந்துருச்சு. அதோடு நான் வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 500 கிராம் போட்டிருக்கேன், எனக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டு இது பண்ணலாம். வெல்லம் போட்டுட்டு நான் வந்து ஏலக்காவை சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன். நான் வந்து 1 ஸ்பூன் மாதிரி ஏலக்காய் பொடி வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி போடுறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதோட பார்த்திங்கன்னா, நான் வந்து ஜாதிக்காயை சொரவி வந்து அதில் கொஞ்சம் ஜாதிக்காய் சுரவி அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ அதோட நான் கொஞ்சம் பச்சை கருப்பூரம் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம பச்சை கருப்பூரம் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா அடியிலேருந்து அதை வந்து
நல்லா கிளறி விட்டுறணும். அப்போ தான் எல்லாம் மிங்கிளாக இருக்கும். நம்ம கிளறினதுக்கப்புறம் நான் முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம அந்த பொங்கலில் போட்டுடலாம். பொங்கலில் போட்டு நம்ம நல்லா ஒரு அடியிலேருந்து நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ கடைசியில் நம்ம வந்து நமக்கு தேவையான அளவு நெய்யில் வந்து ஆட் பண்ணியாச்சு. நம்ம நெய் ஊற்றினதுக்கப்புறமும் ஒரு கலர் கலரிக்கலாம். அப்போ தான் அடியிலேருந்து போய் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு பொங்கல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா எந்த அளவுக்கு ரெடி ஆயிடுதுன்னு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பொங்கல். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போது நமக்கு பொங்கல் எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா. பார்க்குறக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நெய்யெல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளோட பொங்கல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்ன தான் நம்ம குக்கர்லேயும் கேஸ் ஸ்டவ்லேயும் வச்சுருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி பண்ணும்போது தான் அதோடய டேஸ்ட்டு வந்து நமக்கு செம்மையாக இருக்குது. உண்மையிலே சொல்கிற டேஸ்ட் பயங்கரமாக அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பொங்கல் கொண்டாடுற அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ